வணக்கம். இன்றைய வகுப்பில் மரபு பண்புகள் எப்படி ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன் அப்படின்ற டாபிக். 10th லெவல் சயின்ஸு, NCERT புக்ஸை ஃபாலோ பண்ணுறோம். மரபு பண்புகளை பற்றி பேசும்பொழுது நாம் முதலில் கவனிக்க வேண்டியது இனப்பெருக்கம். அதாவது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் உருவாகும் விதம். இதில் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று பால் இனப்பெருக்கம், மற்றொன்று பாலிலி இனப்பெருக்கம். இந்த பாலிலி இனப்பெருக்க முறையில் உதாரணத்திற்கு ப்ரோகேரியாட்ஸ் டைரெக்டாக ஒரு செல் ரெண்டு செல்லாக டிவைட் ஆகுது. அதில் உள்ள ஜென்டிக் மெட்டீரியல் அப்படியே காப்பி எடுத்து இன்னொரு செல்லுக்கு அனுப்பப்படுகிறது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல அந்த இரு சமப்பிளவு முறையை நம்ம ஒரு சின்ன டயக்ராம் மூலமாக விளக்குவோம். இது ஜென்டிக் மெட்டீரியல், இது பாக்டீரியா. சப்போஸ் ஏதாவது ஒரு பாக்டீரியான்னு வச்சுக்கோங்க. இது பாலிலி இனப்பெருக்க முறையில் இரண்டு பாக்டீரியாவை கொடுக்குது. இரண்டு சமமாக பிளவு, இரு சமப்பிளவு மூலமாக இரண்டு பாக்டீரியாவை தோற்றுவிக்குது. இந்த இரண்டு பாக்டீரியாவிலையும் இதில் என்ன டிஎன்ஏ காணப்பட்டதோ அதே மாதிரியான டிஎன்ஏ காணப்படுகிறது. உதாரணத்திற்கு இந்த ப்ராசஸை நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறது மூலமாக ஒப்பிடலாம். இப்போ ஒரு பேப்பரை நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க, உங்களோட லைசன்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். அந்த ஜெராக்ஸில் சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்துச்சோ அதே விஷயங்கள் தான் அந்த ஜெராக்ஸ்லேயும் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும், இங்கே என்ன டிஎன்ஏ இருந்துச்சோ அதே டிஎன்ஏ தான் இங்கேயும் இருக்கும். இன்னும் தெளிவாக நம்ம விளக்கணும்னா, டிஎன்ஏனா என்ன? டபுள் ஸ்டாண்டர்டு மாலிக்யூல். இதில் வந்து பேஸ் பேர்ஸ் இருக்கும், உதாரணத்துக்கு ஏடியோடையும் ஜிசியோடையும் இணைந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த சீக்வன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம், வச்சுக்குவோம் நம்ம இந்த பாக்டீரியாவில். இது இரு சமம் பிளவு மூலமாக பிரியுது, பிரிஞ்சு அதே டிஎன்ஏவை ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் கொடுக்குது. இதே தான் இங்கேயும். அப்போ இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா பாருங்க, எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லை. சரி, இதை நம்ம எவல்யூஷனோடையும் இணைச்சி பார்க்குறது அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு பயனுள்ளதாக அமையும். எவல்யூஷன்னா பரிணாமம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அது எப்படி நடக்குதுன்னா, இதில் டிஎன்ஏல ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் மூலமாக நடக்கிறது. என்ன சார், நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியா உருவாகிறது பாலிலி இனப்பெருக்க முறையில். இதில் ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற மாதிரி எடுக்கிறோம், எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை டிஎன்ஏ சீக்வன்ஸில் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் இப்போ மறுபடியும் சொல்கிறீங்க, இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் மாற்றம் ஏற்பட்டால் அது எவல்யூஷன் அப்படின்னு, பரிணாமம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி சார்னு கேட்டிங்கன்னா, இங்கே எவல்யூஷனுக்கு உண்டான ஒரே ஒரு வாய்ப்பு, இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும்போது ஒரு சில எரர் நடக்கலாம். அந்த எரரோட ரேட்டு ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு 1 மில்லியன் பேஸ் பேர்ஸ், இந்த பேஸ் பேர் இருக்கு இல்லையா, இது 1 மில்லியன் பேஸ் பேரை காப்பி பண்ணும்போது ஏதாவது ஒரு பேஸ் பேர் தப்பாக காப்பி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான எரர் ரேட்டில் ரெப்ளிகேஷன் நடக்குது. அது ஒருவேளை பரிணாமத்திற்கு அடிப்படையாக அமையலாம். அப்படி இல்லைன்னா மியூட்டேஷன் நம்ம சொல்லுவோம், திடீர் மாற்றம். மியூட்டேஷன்னா ஒரு சில ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அல்லது ஹார்ஷ் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்னால இந்த ப்ராசஸில் தப்பு நடக்கிறது. இப்போ ஒரு பேசிக்கான ஐடியா என்னென்னா, இந்த ப்ராசஸில் தப்பு நடக்கும்போது எவல்யூஷனுக்கு அது வழி கோலுகிறது. தப்பு நடந்துச்சுன்னா எவல்யூஷன் கண்டிப்பாக நடக்கும், மாற்றம் வரும்னு கிடையாது. ஏன்னா இந்த டிஎன்ஏ, அஃப்கோர்ஸ் இது வந்து ப்ரோட்டீனை தயாரிக்கிறது, நம்ம சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏ எம்ஆர்என்ஏயை தயாரிக்குது, ஷார்ட்டாக ஆர்என்ஏன்னு எழுதுவோம். இந்த ஆர்என்ஏ ப்ரோட்டீனை தயாரிக்குது. இந்த ப்ரோட்டீன் எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் காரணமாக அமைகிறது. இப்போ இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸு தான் இங்கே மெசேஜாக போய் ப்ரோட்டீனாக தயாரிக்குது. இன்னொரு விதமாக சொல்லணும்னா, இந்த எந்த ப்ரோட்டீன் தயாரிக்கணுமோ அந்த ப்ரோட்டீனுக்கு உண்டான மெசேஜ் இந்த சீக்வன்ஸில் இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸில் மாற்றம் ஏற்படும் பொழுது ப்ரோட்டீன் தயாரிப்பிலையும் மாற்றம் ஏற்படலாம். ஒரு சில நேரங்களில் இதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா ப்ரோட்டீன் மாற்றம் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம ட்ரிப்ளட் கோடான்ஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸை படிக்கும்போது நம்மளுக்கு அது தெளிவாக புரியும். இந்த வகுப்பில் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் அண்டு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை.
ஒரு சில மாற்றங்கள் ப்ரோட்டீனோட மாற்றங்களுக்கு அடிகோல்னுச்சுன்னா அது பரிணாமமாக மாறுது. ஒரு சில மாற்றங்கள் ப்ரோட்டீன் மாற்றங்கள் ஏற்படுத்தாது, ப்ரோட்டீன் சிந்தசிஸில் மாற்றம் எதுவும் ஏற்படுத்தாது. எனவே ஈவன் தோ ரெப்ளிகேஷன் எரர் ரேட் கம்மியாக இருந்தாலும், ரெப்ளிகேஷன் ரேட்டில் எரர் நடந்தாலும் மாற்றங்கள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த கிளாஸில் பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கலாம், டிஎன்ஏ டிஎன்ஏ சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு மெசேஜாக அமைகிறது. இந்த மெசேஜில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அது ப்ரோட்டீன் உற்பத்தியிலையும் மாற்றங்களை கொண்டு வரலாம். கட்டாயம் கிடையாது, கொண்டு வரணுன்ற கட்டாயம் கிடையாது, பட் கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வந்துச்சுன்னா அது எவல்யூஷனாக மாறலாம், பரிணாமம் என்கிற ஒரு கான்செப்டுக்கு அது அடிப்படையாக அமையலாம். சரி, இது பாலியல் இனப்பெருக்க முறையில் பரிணாமங்கள் நடக்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ பால் இனப்பெருக்க முறை, உதாரணத்துக்கு நம் மனிதர்களை எடுத்துக்கொள்வோம். மனிதர்களில் இந்த பாக்டீரியாவில் நம்ம ஆண் பெண் அப்படின்னு பிரிக்க முடியாது, ஏன்னா ஒரே பாக்டீரியா தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுது, ரெண்டு பாக்டீரியாவை கொடுக்குது. ஆனால் மனிதர்களில் அப்படி இல்லை, ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து இனப்பெருக்கம்ன்ற முறையில் பால் இனப்பெருக்கம் மூலமாக புது சந்ததி உருவாகுது, ஒரு குழந்தை உருவாகிறது. இப்போ நல்லா பாருங்கள், இது ஒரு செல், ஆண்கிட்ட இருந்தும் ஒரு செல் வருது, பெண்ணிடமிருந்தும் ஒரு செல் வருகிறது. ஆண்கள் இனப்பெருக்க செல்லை நம்ம விந்தணுக்கள் என்று சொல்லுவோம், பெண்கள் இனப்பெருக்க செல்களை அண்டம் அப்படி இல்லைன்னா கருமுட்டைன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ரெண்டு செல் இணைந்து ஒரு புதிய செல்லை உருவாக்குகிறது, அது கரு சைகோட்னு சொல்லுவோம். இந்த சைகோட்டானது வளர்ச்சி அடைந்து ஒரு முழுமையான ஆர்கனிசத்தை கொடுக்குது, இந்த இடத்துல குழந்தை. சரி, அப்போ இந்த இடத்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே ரெண்டு செல் இணைந்து ஒரு சைகோட்டை கொடுக்கிறது, இங்கே ஒரு செல் பிரிந்து இரண்டு உயிரினங்களை கொடுக்கிறது. இதுதான் பால் எலி இனப்பெருக்க முறை, அதாவது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும், பால் இனப்பெருக்க முறை அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். சரி, இப்போ இந்த ஒரு செல்லுக்குள்ளே டிஎன்ஏ இருந்துச்சு, அதே மாதிரி இந்த செல்லுக்குள்ளேயும் டிஎன்ஏ இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் டிஎன்ஏ இருக்கும். இந்த சீக்வன்ஸில் மாற்றங்கள் இருப்பதற்கு அதிகம் வாய்ப்பு உண்டு. ஸோ பால் இனப்பெருக்க முறையில் இரண்டு செல்கள் பங்கேற்பதனால், இந்த இரண்டு செல்லும் வேறு வேறு உயிரினங்களிடமிருந்து வருவதனால் வேரியேஷன்ஸ் அதிகமாக உருவாகிறது. இப்போ நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்ட்டு, அதெல்லாம் வேரியேஷன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாலியல் இனப்பெருக்க முறையில் வேரியேஷன் உருவாவதற்கு உண்டான வாய்ப்பு மிகவும் கம்மி, பால் இனப்பெருக்க முறையில் வேரியேஷன் உருவாவதற்கு உண்டான வாய்ப்பு மிக அதிகம். இந்த வேரியேஷன் தான் பரிணாமத்திற்கும் மிக அடிப்படையாக அமைகிறது. பரிணாமம் அண்ட் ஜெனடிக்ஸ் இது எல்லாத்துக்குமே மிக அடிப்படையாக அமைகிறது. நம்ம லேட்டரான பெரிய கிளாஸஸில் படிக்கலாம் இந்த அக்யூமுலேஷன் ஆஃப் வேரியேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன், பல வேரியேஷன்கள் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய பண்பை உருவாக்குகின்றன. இந்த பண்பு அந்த உயிருக்கு எந்த பண், அதாவது இந்த வேரியேஷன் சேர்ந்து ஒரு புது பண்பு உருவாகிறது, இந்த பண்பு அந்த உயிருக்கு அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னா அது நிலைநிறுத்தப்படும், டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னா அது நிலைநிறுத்தப்படாது, அதுக்கப்புறம் அந்த ஆர்கனிசம் செத்து போயிடும். ஸோ இந்த பண்பு நிலை நிறுத்துறதும் நிறுத்தாததும் இயற்கையின் கையில் இருக்கிறது, அதான் நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே இந்த கிளாஸஸை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஒரு டாபிக் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான். சரி, அப்போ இங்கேயும் மியூட்டேஷன் நடக்காதா, எரர் ரேட் கிடையாதா அப்படின்னா, இங்கேயும் ரெப்ளிகேஷன் எரர் ரேட் உண்டு, மியூட்டேஷனும் நடக்கும், அது போக இந்த வேரியேஷனும் உண்டு. ஸோ அதாவது ஆண் பெண்ன்ற செல்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏயும் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனவே மூன்று விதமான மேஜரான பண்புகள், அதாவது ப்ராசஸ் செயல்பாடுகள், சாரி மூன்று விதமான அடிப்படை செயல்பாடுகள் இங்கே வேரியேஷன் உண்டுவதற்கு காரணமாக அமைகின்றன. இங்கே இரண்டு விதமான கான்செப்ட்ஸ் தான் வேரியேஷனை கொண்டு வருது.
அதனால தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எவல்யூஷனில் ஒரு ஹையர் ப்ராசஸாக கருதப்படுகிறது. லோயர் அனிமல்ஸ், அதாவது நாம் பார்க்கக்கூடிய இந்த விட்டேக்கர் ஃபைவ் கிங்டம் கான்செப்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு முனீரா பார்த்தோம். இந்த முனீரால் எல்லாமே ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். அதுக்கப்புறம் யூகேரியாட் செல்கள்லேருந்து தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆரம்பமாக ஆரம்பித்தது. இந்த யூகேரியாட்லேயுமே ஒரு சில ப்ரிமிட்டிவ் யூகேரியாட்டில், முந்தைய யூகேரியாட்டிக் ஆர்கனிசத்தில் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது, இரண்டும் சேர்ந்து காணப்படும் உயிரினங்களும் இருக்கின்றன. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எவல்யூஷனரி ஹையர் இம்பேக்ட் உடையது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம வேரியேஷன் பார்க்குறோம். வேரியேஷன் பார்த்து முடித்ததுக்கப்புறம் வேரியேஷன் தான் என்னென்னு தெளிவாக இப்போ புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பரிணாமம், அதாவது ஒரு பண்பு, இப்போ விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்குமா அப்படின்னு கேட்பாங்க, பழமொழி இருக்குது. அப்போ நெற்பயிரை, நெல்லோட நெல்லை நம்ம விதைக்கும் பொழுது அது ஒரு அரிசி செடியாக தான் முளைக்குது, மறுபடியும் நெல்லை தான் கொடுக்குது, அதிலிருந்து ஒரு அவரை செடி உருவாவது கிடையாது. அதே மாதிரி தான் அது எப்படி நடக்குது முதல்ல, இதை பற்றி தான் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பேச போகிறோம். இந்த கேள்வியை முதல்ல கேட்டது யார், இந்த கேள்விக்கு ரேதர் முதல்ல பதில் சொன்னது, தெளிவான அறிவியல் விளக்கம் சொன்னது கிரிகோர் மெண்டல். ஸோ இதனால தான் நீங்கள் எல்லா டெக்ஸ்ட் புக்லேயும் எடுத்த இந்த ஜெனட்டிக்ஸ், அப்படி இல்லைன்னா எவல்யூஷன்ற டாபிக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே கிரிகோர் மெண்டலை பற்றி தான் பெருசாக பேசுவாங்க. ஸோ இந்த ஜெனட்டிக்ஸுக்கு உண்டான அடிப்படை விதையை விதைத்தவர், இந்த துறை உருவாக காரணமாக அமைந்தவர் கிரிகோர் மெண்டல். எனவே தான் கிரிகோர் மெண்டலை நாம் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜெனட்டிக்ஸில் கிரிகோர் மெண்டல் என்ன பண்ணார், என்ன விதமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு, அது ஜெனட்டிக்ஸ் துறைக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக அமைந்தது என்பதை நாம் அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம்.